உலகெங்கும் பாழும் மஸ்கட் முரசின் அன்பான குழந்தைகளுக்கு சேஷாத்ரி மாமாவின் அன்பு வணக்கங்கள். மஸ்கட் முரசின் கதை சொல்லும் நேரம் நிகழ்ச்சியில் பஞ்சதந்திர கதையின் கீழ் இன்று நாம் பார்த்து ரசிக்க இருக்கும் கதையின் பெயர் கர்வம் கொண்ட முயல். என்ன குழந்தைகளே, கதைக்குள்ள போகலாமா? ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன. அந்த காட்டில் முயல் ஒன்று வசித்து வந்தது. அந்த முயலுக்கு கர்வம் மிக அதிகம். தான் தான் எல்லா மிருகங்களையும் விட வேகமாக ஓட முடியும் என்று கர்வத்துடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருந்தது. அப்போது மெதுவாக நகரக்கூடிய ஆமையை பார்த்த முயல் ஏளனமாக தன்னுடன் ஓட்டப்பந்தயத்திற்கு வருமாறு கேட்டது. முதலில் ஆமை இல்லை என கூறியது. பிறகு முயலின் கர்வத்தை அடக்க வேண்டுமென நினைத்து போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தது. பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது. தூரத்தை தீர்மானித்த பின் ஓட்டப்பந்தயம் துவங்கியது. முயல் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது. ஆமையோ மனம் தளராமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. முக்கால்வாசி தூரம் வேகமாக ஓடிய முயல் வழியில் ஒரு அற்புதமான சோலையை கண்டதும் நிதானித்தது. சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பின்பு ஓடலாம் என நினைத்து ஒரு மரத்தின் கீழ் தூங்க ஆரம்பித்தது. வெகு நேரம் கழித்து அந்த வழியே வந்து கொண்டிருந்த ஆமை முயல் தூங்கும் காட்சியை கண்டு சத்தம் எதுவும் எழுப்பாமல் மெது மெதுவாக முயலை கடந்து சென்றது. முயல் தூங்கிய தூரத்தை கடந்து முடிவு கோட்டையும் நெருங்கிவிட்டது ஆமை. அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் வேகமாக ஓடி வந்தது. ஆனால் அதற்குள் ஆமை வெற்றி பெற்றுவிட்டது. அதை கண்ட முயல் மிகவும் வருத்தப்பட்டது. என்ன குழந்தைகளா, இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் திறமசாலி, நம்மால் மட்டும்தான் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு மற்றவர்களை ஏளனமாக பேசக்கூடாது. சரியா குழந்தைகளே? என்ன குழந்தைகளா, இப்ப நீங்க கேட்ட கதை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி குழந்தைகளா, உங்களிடமிருந்து பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நல்ல கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை மஸ்கட் முரசின் கதை சொல்லி சேஷாத்ரி மாமா, நன்றி, வணக்கம். மஸ்கட் முரசு, இது உங்களின் களம், உலக தமிழர்கள் சங்கமிக்கும் ஒரே களம். மஸ்கட் முரசு, வாருங்கள் தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு. நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம், உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம், உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம், தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.